நம்ம ஒவ்வொரு புக்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்குல புக்ஸ் வந்துட்டு இந்த புக்ஸில் ஏற்கனவே நான் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி புக் படிங்க, திங்க் பிக் ஹோட்டப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்றியமாத புக்கு, இந்த 10 புக்கு நீங்கள் வாழ்க்கையில் படித்தே ஆகணும், 20 அந்த புக்கில் இது வந்துச்சு, அதனால் அந்த புக்கை வாங்கி படித்தேன். எட்ஸ் டான் கபர், இவளோட புக்ஸு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, நீங்கள் படிக்கலாம். ரைட்டா, பிக். ஓகே, இந்த ஆளை பற்றி உங்களுக்கு சொன்ன தேவையில்லை. ஜாக்மா மை ஃபேவரேட். ஓகே, அதான் சொன்னார்ல, 24 இன்டர்வியூ இருக்காரு, அதில் 23 செலெக்ஷன், ஒருத்தர் செலக்டர், அது யாருன்னு இருந்தாலும் அந்த 23 இன்றைக்கி வரைக்கும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பான்னு இருக்கும். ஓகே, இவனா கொஞ்சம் மேனேஜர் ரேஞ்சாக இருப்பான். இருந்தாலும் எங்கே போயிட்டு இருப்பாருங்க, நம்ம அம்பானி லெவலில் இருக்கார் சென்னையில் அவர். ஓகே, அவ்வளோ பணக்காரர் பெரிய ஆள். எல்லாம் ஆன்லைனில், ஆன்லைனை பற்றி நம்பாதீங்க, ஆன்லைனை பற்றி நம்பாத டைத்தில் இவர் நம்பினார். அதான் அவர் சொல்லார் இல்லையா, எவனுமே நம்பலை, எவனுமே நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேங்கன்னா அப்போ ஓகே பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாம் நம்புதானா பண்ணாதீங்க. ஓகே, அது வந்துட்டு அந்த பெற்றதே இல்லை 0-1 அந்த புக்லேயும் சொல்லியிருக்காரு, பட் இவரும் அதான் சொல்லியிருக்காரு. அவரோட அந்த புக் படித்தாரு இல்லையா, இவரோட பாலிசாக இருக்கலாம். ஸோ நைட்டில் படுக்கும்போது நான் சொல்லணும் தெரியுமா, நான் இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு, கொண்டு வரல. எலான் மாஸ்க்குள்ள புக்கு, ஸ்டீவ் ஜாப்ஸ்குள்ள புக்கு, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அது இல்லை என்ட்டு நான் பிற நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஸோ நைட்டில் படுக்கும்போது இந்த புக்ஸ் படிங்க. உங்களோட நான் சொன்னோம்ல, நைட்டில் படுக்கும்போது ஆட்டோகிராஃபி பற்றி படிக்கணும் அப்படின்னு படிங்க. புரியுதோ புரியலோ படிங்க. இங்கிலீஷ் படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் முதல்ல படிங்க. ஏன்ட்ட வந்து தமிழ் வெர்ஷன் இருக்கா சார், தமிழ் வெர்ஷன், ஐ லவ் தமிழ், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் யார் என்ன கொடுக்காங்களோ அதை படிங்க. அந்த ராத்தர்க்குள்ளது படித்தா தான் நமக்கு ஏறும். இப்போ தமிழ்னா எழுதுனது இவர் கிடையாது, இன்னொருத்தவனாக தான் எழுதுவான். அப்போ அவன் என்ன எழுதுனா நமக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி புக்ஸ் நிறைய என்னோடய அனுபவம் இருக்குது. நான் வந்து ஒரு சில புக்ஸில் வந்துட்டு நான், அவர் வந்து இங்கிலீஷ்காரர், இங்கிலீஷ் நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ இங்கிலீஷ் ஃபுல்லாக படித்தேன். அப்போ நான் வந்து அவரோட பதிப்பு தமிழில் இருந்துச்சு. இந்த ஆளை பற்றி நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் யாருக்கா, இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், மண்டக்காய் வச்சுட்டு இருக்காரு, ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஈரோடில் ஒரு தடவை நான் ஸ்டேஷனில் நின்றுதான், 20 நிமிஷம் அரை மணி நேரம் வண்டி இருக்கல, பாம்பே திருநெல்வேலி டு பாம்பே வர ட்ரெயின் 20 நிமிஷம் இருக்கும். அந்த இன்ஜினை மாற்றி மாற்றுவாங்க, இப்போ மாற்றாங்களே எனக்கு தெரியாது. அப்போது திடீர்னு அந்த புக்கு வாங்கலாமான்னு பார்த்தேன். ஏன்னா படிக்கிறது ஒன்றும் இல்லை, நான் புக்கு கொண்டு வர மறந்துட்டேன், ஒத்தியில் ட்ராவல் பண்ணேன். சரி, நான் அந்த புக்கு வாங்கினேன், அந்த தமிழ் புக்கு வாங்கி படித்தேன். மண்டை காஞ்சி போச்சு, என்னடா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு பைத்தி முடிச்சு எனக்கு. சரி, நான் அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு அடுத்த இடத்துல போய் தேடுதேன். அது நேரத்தில் மகாராஷ்டிரா தாண்டி மகாராஷ்டிரா உள்ளே வந்துட்டு தமிழ் புக்கு அங்கே கிடைக்காது. அப்போ வேறு என்ன இங்கிலீஷ் புக்கு, அந்த ஆளுக்குள்ளே புக்ஸ் பார்த்தேன், ஆ கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இவருக்குள்ளே புக்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, நீங்கள் ஒரு 4-5 புக்கு வாங்குவீங்களா. நான் சொன்னேன், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு, இந்த புக்கு வாங்கிட்டு போகிறவங்களாம் 4-5 புக்கு தான் வாங்கிட்டு போகிறான், ஒரு புக்குன்னு வாங்கிட்டு போகிறது கிடையாது. ஆமாம் ஆமாம், கரெக்டாக தான், கொடுங்க ஒரு 4-5 புக் கொடுங்க, அவருக்கு ஒரு 5-6 புக்கு. ஏன்னா பாம்பே போகிற வரைக்கும் எனக்கு ஸ்டாக்ஸ் வேணுமே, என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு வேணும்னு சொல்லலாம், பாம்பே போகிற வரைக்கும் புக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 புக்கு வாங்கி வச்சுருந்தேன். அந்த மாதிரி அந்த புக்கு படித்தேன். அந்த தமிழ் புக்கு படித்ததுக்கும் இங்கிலீஷ் புக்கு படித்ததுக்குள்ள வித்தியாசம் பயங்கரமாக இருந்துச்சு. தமிழ் புக்கு படிக்கும்போது அது எப்படியோ கொஞ்சம் சிக்கலாக சிக்கி சிக்கி உள்ளே போன மாதிரி அந்த ஃப்ளோ இல்லை. இங்கிலீஷ் புக் படிக்கும் அப்படியே அந்த ஃப்ளோ அப்படி இறங்குச்சு. ஏன்னா அது அவர் டைரெக்டாக சொன்ன வார்த்தைகள், அது அப்படியே நமக்குள்ளே அப்படி இறங்கும் அந்த மாதிரி வச்சாங்க. ஸோ நார்மலாக அந்த மாதிரி படிங்க. ஓகே, இல்லைனா பரவாயில்ல, நான் ஒவ்வொரு புக்ஸுக்கும் ஒரு இது பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன், டைம் பண்ணுறேன், அது பாருங்கள். ஓகே, சொல்லுவோம், நம்ம நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். ஹவு டு செல் யுவர் செல்ஃப், எகெயின் நான் சொல்கிறேன், நான் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் ஃபுல்லாக படிக்கல, பட் ஓரளவு படிச்சிருக்கேன் அந்த புக்ஸில். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இது பார்க்கலாம், பவர் ஃபோக்கஸ். அதாவது இந்த மொபைல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் இங்கே மொபைல் எடுப்பீங்களோ எடுப்பீங்களோ தெரிய மாட்டேங்க, நான் பயத்தில் இருந்தேன். என்னென்னா, நீங்கள் மொபைலில் தூக்கி சைடில் போட்டுருங்களா அப்படின்னு. அந்த மாதிரி புக்ஸ், அந்த மாதிரினா ஆக்டிவிட்டீஸ் ஆனது காரணம் வந்து ஃபோக்கஸ். ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த புக்கில் வந்து படித்தது. ஃபோக்கஸுங்கிற விஷயத்தை பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸாக போகிறதுக்கு உள்ள போகுதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு தானே வேலையை பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்து இதான் விட்டு விடு, கான்சென்ட்ரேட்டர்னா என்ன, ஃபோக்கஸ்டாக என்ன அப்படிங்கிறது இந்த புக்கிலேருந்து படிக்கலாம். உள்ளே போகிறதுக்கு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் வெளியே வருது. இப்படி நீங்கள் உங்களோட வேலை, உங்களோட தொழில், நான் எதுக்கு வந்து இப்படி என்வரான்மெண்ட்ல இருக்கேன், என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபோனை தூக்கி சைடில் போட்டேன்னா யார் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. டூ நாட் டிஸ்டர்ப், நான் என்ன செய்தேனோ அதை செய்ய முடிகிற வரைக்கும் யார் என்னை தள்ளிட முடியாது.
நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சில விஷயம் பண்ணுன்னா அந்த ஃபோக்கஸோட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸில் தான் நீங்கள் வந்து சாதிக்க முடியும். ஓகே, ஃபோக்கஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அப்புறம் உங்களுக்கு இதை பற்றி சரியான வீடியோ பண்ணுறேன். ரைட், ஓகே. அடுத்தல இது சும்மா பேங்கின புக்ஸில் இது ஒன்று, ட்ரை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மக்கள்கிட்ட என்ன காமனாக விஷயங்கள் இருக்குது, ஒரு 8 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தேன். சும்மா படித்த விஷயங்கள், ஒன்றும் அவ்வளோ பாராட்டுற மாதிரி ஒரு புக்கெலாம் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் படிக்கலாம் அந்த புக்ஸு. ரைட்டா, அடுத்து வந்து கெட்டிங் எ கிரிப் ஆன் லீடர்ஷிப். ஓகே, லீடர்ஷிப் பற்றி நிறைய புக்ஸ் இருக்குல்ல, நான் சொன்னலாம் லீடர்ஷிப் பற்றி. இந்த மாதிரி புக்ஸ் படித்தேன்னா அதில் இது ஒரு புக்ஸு, இதுவும் லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட புக்ஸு, நல்லாயிருக்கும், படிக்கலாம். ஓகே, நான் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பட் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி புக்ஸ். ரைட், ஓகே. அடுத்தபடியாக கடைசியாக இதை முடிச்சு நான் வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே, ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், இது சும்மா பேருக்கு புக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன் புக்ஸ் இருக்குது. அது தவிர நிறைய கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், மென்டர் படிச்சிருக்கேன், எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். 26 வருஷமாக ட்ரைனிங். ஸோ அதனால தான் எங்கே போய் எவ்வளோ தின்னா தினாவிட்டு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய காலேஜ் பிரின்சிபல்ஸ் அவங்க, ஏன் ஹிந்தி வீடியோ ஒன்று இருக்குது, ஹவு டு ஸ்டார்ட் அ ட்ரைனிங், கிட்டத்தட்ட 50,000 பேர் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது, அந்த மூஞ்சி பார்த்தா குடுறமா இருக்கும், லைட் கேட்லாம் போட்டு சொல்லாமல் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் அதை வந்து தமிழில் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் பண்ணுறேன் தமிழில் அந்த விஷயம், ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அது சம்மந்தப்பட்ட புக்ஸு, ஏன்னா அதில் நிறைய அட்வான்ஸ் இருக்குது. என் பொண்ணு ரோஸ் வந்து ட்ரைனிங் எப்படி பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறது, பப்ளிக்கில் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் காலேஜில் வந்து பேசுவாவா, காலேஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பா. ஸோ அது ஒரு பெரிய வெர்ஜன், அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்கள் வந்து ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னா அதில் ஒன்று வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், மக்கள்கிட்ட பேசுகிறது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அது நீங்கள் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் த சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட் லேர்ன் ஃப்ரம் தி அப்ரண்டிஸ். இது வந்து என்ன தெரியுமா, நான் ஸ்கல் அண்ட் போன் சொசைட்டி போய் சொல்லிடுறேன் இல்லையா, அவங்களாம் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒரு அப்ரண்டிஸ் இருப்பாங்க, எல்லார்ட்டையும் ஒரு குரு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணி, சார் நான் 5 லட்சம் அங்கே கொடுத்தேன் சார், 3 லட்சம் அங்கே கொடுத்தேன் சார், என்ன பண்ணு தெரியல சார், உத்தியில் கூப்பிட்டு போனாங்க அமைக்கிட்டாங்க என்னையா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மென்டர் குரு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் மென்டருக்கு ஒரு 10,000 கொடுக்க மாட்டான், அங்கே போய்ட்டு 3.5 லட்சத்தை தண்ணியில் போட்டு என்ன செய்யணும்னு தெரியல சார், காப்பாத்துங்க, காப்பாற்ற வரும்போது சார் சும்மா சொல்லித்தரீங்களா சார் அப்படின்னு வருவாங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு தெரியல, நான் என்கிட்ட படிக்கும்போது பணம் கொடுத்து படிக்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல, புரிய மாட்டேங்குது, அப்படியே ஃபோனை பண்ணி அதை சொல்லித்தாங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. சரி, அந்த கதைக்கு போகல. ஆனால் எல்லா விஷயம் பண்ணதுக்கு நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு பல வருஷத்தை தொலைச்சிட்டு, உங்கள் ஹெல்த்தை தொலைச்சிட்டு, பணத்தை தொலைச்சிட்டு, உங்களோட சக்ஸஸ் தொலைச்சிட்டு, உறவுகளை தொலைச்சிட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க தெரியுமா, அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படும் மென்டர் தேவைப்படுது. உங்களுக்குன்னு ஒரு குருஸ் தேவை, ஒரு மென்டர். நீங்கள் ஏன் கோச்சிங் நான் சொல்லலை, நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் ஃபேமஸ் ஒருத்தவங்கிட்ட போய் கேட்கணும். பணம் இருந்தால் உடனே தொழில் அமைச்சிருவதா, பணம் இருக்குன்னா திமுறா, நான் என்னன்னு தொழில் அமைச்சிப்பார், அப்புறம் தெரியும். 3 வருஷத்தில் காணாமல் போயிடுவாங்க, 5 வருஷத்தில் ஆள் ஆகும், ரொம்ப குறைவு வருதா, 2-3 வருஷம் வருவாங்க. மற்றவங்களாம் 1 வருஷத்துலேயே காணாமல் போயிடுவோம், 8 மாதத்தில் அவுட் அப்ரண்டிஸ். ஸோ ஒருத்தர்கிட்ட போய் பழகி அவங்ககிட்ட படித்து அவங்ககிட்ட அப்ரண்டிஸ்னால் என்ன தெரியுமா, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஜோக்கில் வருமா, அந்த அப்ரண்டிஸு கதை சொல்ல, அதாவது ஃப்ரீயாக வந்து கூட இருந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்த போய் படிக்கணும். இப்போ இந்த அப்ரண்டிஸ் கதையில் திருப்பூரில் அந்த தம்பி பேர் எனக்கு மறந்து போச்சு, அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வச்சேன், நாங்கள் டிகிரி படிச்சுன்னா கம்ப்யூட்டர்ஸ் லைனில் ஏதோ படிச்சிருந்தாங்க, வெப்சைட் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. திடீர்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்கு வேலை என்ன வேலை கிடைக்கும், வேலை என்ன வேலை கிடைக்கும், என்ன டிகிரி முடித்தோம் நேராக கொண்டு 50,000 ரூபாய் வச்சுருவாங்க, எங்கே வேலை கிடைக்க, சும்மாவது போகணும், போய் படிக்கணும், அவன் என்ன சொல்லலாம் ஃபுல்லாக படிச்சுட்டு. நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் படித்த விஷயமும் ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயமும் வேறு. இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜில் வந்துட்டு அவங்க வந்து காலேஜ் எம்பிஏ காலேஜில் வந்துட்டு அவங்களுக்கு தான் நான் ஆன்லைன் ஸ்கைப் ட்ரைனிங் கொடுத்தேன், ஆன்லைனில் கொடுத்தேன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு. அதாவது ப்ராக்டிக்கலாகவே காலேஜில் எல்லாத்துக்கும் இன்டர்ன்ஷிப் வச்சுருக்காங்க. காலேஜில் எத்தனை எம்பிஏ காலேஜில் இது பண்ணுறாங்க, வெறும் டிகிரியை கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்க, அல்லது இன்டர்ன்ஷிப் பேருக்கு போயிட்டு வராது. இவங்க 3 மாதம் ஒவ்வொருத்தர் ஷாப்பில் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஆர்கனைஸும் வேலை பண்ணணும், ப்ராக்டிக்கலாக படிக்கணும், அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியும். ஸோ அது ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயம், அது ப்ராக்டிக்கலாக படிக்கிறது. அதுவும் கூட இருந்து படிக்கணும், காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோழி குருவி இதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கு, ஏய் உட்காரு அங்கே போகாத எங்கே அப்படி சொல்லிக் கொடுக்கு, அதுக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன். யானை தன் அந்த இதுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கு, மிருகங்கள்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கு, அது ஒரு வகையான லாங்குவேஜ். அந்த மாதிரி படிக்கணும், அப்ரண்டிஸ் வந்து அந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயம். ரைட்டா, ஸோ
அதை மறந்துடாதீங்க. நமக்கு வந்து மென்டார் குரு அந்த மாதிரி ஒரு லைனில் போகிறது. நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழிலில் மாஸ்டராக இருக்கணும். அதை பற்றி அறிஞ்சு தெரிஞ்சு தான் பண்ணணும். ரைட்டா? அது ஒன்று. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி புக்கு நானும் இது சரியாக படிக்கல, திறந்து கூட பார்க்கல, இந்த புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த புக்கும் என்னோடய ஃபேவரேட். இதுவும் 25-30 வருஷமே என்னோட ட்ராவல் பண்ணுது, காலேஜ் டேஸில் வச்சு நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஃபேவரேட்டான விஷயங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆர் யூ டை, நீ வித்தியாசப்படுத்தி காட்டலைன்னா நீ செத்து போவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வித்தியாசப்படுத்தி காட்டு, நீ எல்லா கூட்டத்தோடையும் நீ எப்படி தனியின்னு காட்டு. நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சார், உங்கள் வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார், ப்ராக்டிக்கலாக இருக்குது சார், நிறைய பேர் வீடியோ பார்க்குது சார், ஒரு கனெக்ட் வர மாட்டேங்குது சார். என்ன வந்துட்டலாம் எப்படி? நான் பிளான் பண்ணலாம் பண்ணல, நானாக இருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இனி பிடிக்காத இப்படி போடுறதுன்னு ஒரு கூட்டம் அழுது பார்த்தீங்களா? உங்களாம் யாவிட என் சேனலில் வந்து பார்க்க சொல்லுது, பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது. இப்படி இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? உங்கள் டைமாக வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய ஜட்ஜான் நல்ல நல்ல சாப் இப்படி போட்டு போகிறது வேலை ஜோலி இல்லையா? வேலை பா சிரிப்பு தான் அது. உங்கள் அது அதாவது முதல்ல வந்து எப்பவுமே நீங்கள் அடுத்தவங்களை பாராட்டும் போது உங்களுக்கு பாராட்ட விஷயம். இருக்கிற ஓட்டையில் எது ஓட்டைன்னு மட்டும் உனக்கு தெரியும், அதில் எது நல்லதுன்னு உனக்கு தெரியாது. ஓகே சரி, பாவம் அவன் வளர்ந்த விதம் அப்படி, அவன் யோசிக்கிற விதம், அவனில் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான், அவன் மாதிரி போட்டு போட்டோம். ரைட்டா? ஓகே, ஸோ யூ ஆல்வேஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆர் யூ வில் டை. ஓகே, அந்த புக்ஸு கடைசியாக ஒரு புக்கு நான் சொல்லலாம். ஸ்கூல் டேஸில் என் பேக்கெட்டில் இப்படி உட்காந்து நான் இப்போ படிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லலாம். இந்த புக்ஸ்லாம் ப்ரௌன் கலர் ஆகிப்போச்சு, வெள்ளை கலர் புக்ஸ்லாம் ப்ரௌன் கலர் ஆச்சு. 1987 உள்ள புக்ஸ் இது என்னது டிக்கெட்டில் நினைக்கேன், அது ஒரு புக்கு நினைக்கேன். சரி, அதில் நமக்கு எதுக்கு இப்போ அதை பார்க்கணும். இப்போம்லாம் இந்த மாதிரி டிக்கெட்லாம் யார் கொடுக்காங்கன்னா எல்லாமே அந்த பிரிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காலத்தில் உள்ள புக்ஸு. இந்த புக்கு நான் வந்து இந்த புக்கு கம்ப்ளீட்டாக நான் படிச்சிருக்கேன், 7 Habits of Highly. எல்லார் வீட்லேயும் ஒரு பைபிள் இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய புக். இது புக் இவரோட நிறைய வேறு வேறு வெர்ஷனில் புக் வந்திருக்கு. எனக்கு புக்கு படிக்கணும், புக்கு படித்து என் வாழ்க்கை மாறுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இந்த புக்கில் தான் ஆரம்பிச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய புக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சேன்னா ஸ்டீஃபன் கவி. திரும்ப என் லைஃப்க்கு இது ரொம்ப யூஸ் ஆச்சு, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் யூஸ் ஆச்சு, ஒவ்வொரு முடிவு. இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களை குடும்பத்தில் 100% ரெஸ்பான்சிபிள் எடுக்குன்னு சொல்கிறேன்னா இந்த புக்கிலேருந்து வந்தது. 100%. இதுக்கப்புறம் நிறைய புக்கில் 100% ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, ஆனால் நான் முதல்ல படித்தது இந்த புக்ஸ். ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் டேக் ஆஃப் பண்ணி ஒரு விஷயத்தில் கொடுறமாக திட்டுன்னு திட்டிருப்பேன் சொந்தக்காரங்களை எல்லாத்தையும். ஒருத்தன் கல்யாணத்தில் அவன் வரலாம் வரலாம் கல்யாணத்து வரலன்னு சொல்லி ஒரு திட்டுனா, ஏன் மை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அந்த வீடியோவில். அந்த நான் சில ஏதாவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சார் இந்த வீடியோ சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நானும் அந்த வீடியோ பார்த்துட்டுருப்பேன். ஆ கரெக்ட். அப்புறம் பார்த்து யார் வீடியோடா, என் வீடியோ நானே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன் அப்படி உள்ளே போயிடுவேன். சில வந்து ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க வீடியோ பார்த்து, யார் வீடியோ என் வீடியோ தான், ஆனால் என்ன செய்ய நானே ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். என்ன சந்தனம், ஏன்னா தான் வீடியோ நம்ம வீடியோ நம்ம பார்க்குறது லேஸ்பட்ட கரையர் கிடையாது, ஏன்னா அப்போ அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை சொல்ல வரேன், வேறு ஒன்று தப்பாக நினைக்கிறேன். ஸோ ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் எல்லாருக்கிட்டையும் இந்த புக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த படிக்காமல் புக்கு மூவ் பண்ணாதீங்க. ஓகே, இது என்னோடய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன். பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய பேர் அலம்பி போகிறது, அது படிங்க இது படிங்க அங்கே படிங்க என்ன பண்ணணும்னு தெரியாது சார் அப்படின்னா, என்ன படிங்க ஏதாவது ஒன்றை உருப்படியாக படித்து போங்க அப்படிங்கும் போது இந்த ஒன்றை உருப்படியாக படிங்க. இந்த புக்கு படிக்கலாம், நீங்கள் இந்த புக்கு படிக்கலாம், உருப்படியான புக் படிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அட்வைசர் கொடுக்கணும் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய புக்கு, ஆனால் ஒன்று ரெண்டு புக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், மறந்துடக்கூடாது. சரி, அந்த மாதிரி புக்ஸில் இந்த புக்ஸ் கண்டிப்பாக படிங்க, ஏன்னா ஓகே படிங்க, அப்புறம் இந்த புக்ஸ் படிங்க. ரைட், அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.